ஆதி திராவிட நலத்துறை, அதாவது பட்டியல் பழங்குநலத்துறை என்பது அந்த மக்களுடைய வாழ்வாரத்துக்காக ஒதுக்கப்படுத்த துறை. அதுக்குன்னு தனி அமைச்சர், அதுக்குன்னு தனி செயலர், அதுக்கு தனி இயக்குனர், தனி ஆணையர் இருக்கிறார்கள். அப்படி அந்த துறையில் ஒதுக்கிய நிதி இதுவரை சரியாக பயன்படுத்தவில்லை. அந்த ஒதுக்கிய நிதியே கடந்த கூட பார்த்துப்பீங்க, 18/3/2022 927 கோடியை திருப்பி அனுப்புறாங்க. எங்கேயாவது இந்த இந்த குடும்பம் நடக்குமா? இடஒதுக்கீடு சரியாக நடைமுறைப்படுத்தாதால் எங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான அரசு பணிகள் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அதை நிறைவேற்றும் சொல்லி இடத்துல 1992-1999 கோரிக்கை வைத்து 2001 வழக்கு போட்டு, அதற்கு அடுத்தபடியாக 2014 ஒரு வழக்கு போட்டு தொடர்ந்து வழக்கு போட்டுக்கே இருந்து அதை நிறைவேற்றப்பதால் 17,314 இருந்த காலியிடம் இன்று 27,614 உயர்ந்துள்ளது. அது 2012 வழக்கு எண் வந்து 25,062/2012, தீர்ப்பு நாள் 18/7/2014. அந்த தீர்ப்பில் பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு அரசு துறையில் சரியாக இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தவில்லை என்று ஒத்துக்கொண்டு அவர்களுக்கு தர வேண்டிய அரசு தர வேண்டிய இடங்கள் 27,614 என அந்த தீர்ப்பில் கூறப்பட்டு, அந்த 27,614 6 மாத காலத்துக்குள் நிரப்ப வேண்டும், நிரப்பி அதை எங்களுக்கு அறிக்கை சமர்ப்பி பண்ணி கோர்ட்டில் நீதிபதிகள் கூறியும் நடைமுறைப்படுத்ததால் நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து பல போராட்டங்கள் நடத்தியும் அதை சரியாக செய்யாததால் நீதிமன்றம் வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த கருத்தாய்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட எங்களுக்கு 27,614 அன்றைய அந்த தீர்ப்பில் வந்து 874 போஸ்ட் குறுக்கோள் என்று சொல்லப்படுது. 874 குறுக்கோள் என்ற போஸ்ட் கொடுக்காமல் குறுக்குவில் 7,626 போஸ்ட் என்று அந்த பட்டியலில் உள்ளது. அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்னைக்கு வெறும் 10,000 என்று சொல்வது ஒரு கண்துடைப்பாக உள்ளது. அதிலையும் எப்போ நடைமுறைப்படுத்த போகிறோம், அதுக்கு வந்து கெஜெட்லேயும் வெளியிட்டுள்ளமா, இல்லை நோட்டீஸ் பப்ளிகேஷன் வெளியிட்டுள்ளமா, எந்தெந்த துறையில் எவ்வளோ போஸ்ட் இருக்கு என்று சொல்லாமல் மொத்தம் பொதுவாக 10,402 சொல்வது அது எங்களை ஏமாற்று வழியாக இருக்குது. ஏற்கனவே இந்த பதவி இந்த காலியிடங்கள் நிரப்புவதற்காக அரசாணையின் 44, அரசாணையின் 92, அரசாணையின் 220, அரசாணையின் 162 இப்படி போட்டு போட்டு எங்களை ஏமாற்றி அது அப்படி நிரப்பில் போடப்பட்டுள்ளதாக இருக்கிறது. அதுவும் இதுபோல் ஆய்விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த மானிய கோரிக்கையில் தமிழக முதல்வர் கவனம் செலுத்த வேண்டுமாய் உங்கள் மூலம் வேண்டியிருந்து கேட்டுக்கொள்வோம். இதெல்லாம் தாண்டி 16-4A என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பட்டியல் பழங்குடி அரசு ஊழியர்களுக்கு அந்த கேடர் வாரியாக ஒவ்வொரு கேடர் வாரியாகவும் பதவி வழங்க வேண்டும் என்று அந்த 16-4 சொல்லப்பட்டுள்ளது. அதை தமிழக அரசு சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அந்த இடஒதுக்கீடு பதவி வழங்குவது அந்தந்த மாநில சர்க்காருடைய வேலை அப்படின்னு சொல்லியுள்ளார். அவங்க தமிழக முதல்வர் இன்றைய தமிழக இருக்கின்ற மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியை போற்றக்கூடியவர், சமூக பாதுகாப்பை நிலைநாட்டக்கூடியவர் என்று நாங்களாம் நம்புகிறோம், எங்கள் மக்களும் நினைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அதை தாண்டி ஆதிராவிட நலத்துறையில் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஊசுனர் போல MPC என்று சொல்லக்கூடிய விதிகளுக்கு ஒரு பார்வையும், கள்ள சீர் மரவுனர் என்ற மாணவர்களுக்கு ஒரு பார்வையும், அது பட்டியல் பழங்குடி என்ற விதிகளிலும் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அதை சரி செய்துவிட்டு எல்லா மாணவர்களுக்கும் ஒன்று போல் அந்த நிதியை சரியாக வழங்க வேண்டும். அது இன்றைய விலைவாசிக்கு ஏற்றபடி ஒவ்வொரு மாணவனுக்கும் 1,000 ரூபாய் என்பது மிக மிக குறைவு. அதை உயர்த்தி ஒரு மாணவனுக்கு ஒரு மாதம் எவ்வளவு சாப்பாடு செலவு என்று அந்த கணக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு நிதியை ஒதுக்கினால் நன்றாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் இருக்கிறோம். இதை தாண்டி 1892 வெள்ளக்காரர் வெளியிட்ட பஞ்சம் நிலம் ஏதாவது 12,00,000 ஏக்கர் நிலம் தமிழ்நாட்டில் இருப்பதாக அந்த அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. அதை அந்த பஞ்சம் நிலத்தை வேற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் வாங்கக்கூடாது, அதை அனுபவிக்க கூடாது, அப்படி இருந்தால் செல்லார் சொல்லி அந்த சட்டத்தில் சொல்லப்படுது. ஆனால் நேற்று அதை யாரோ அனுபவித்து அதை சீட்டிங் செஞ்ச மாதிரி இலவச அந்த பட்டாக்களை போட்டு ஏமாற்றி வருகிறார்கள். அவை அந்த பஞ்ச நிலங்களை மீட்டு அந்த மக்களிடம் கொடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் வேண்டியிருந்து கேட்டுக்கொள்கின்றோம். அதே மாதிரி தேர்தல் என்றாலே இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போ கூட்டுறவு சங்க தலைவர் தேர்தலில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தாமல் இதுவரை தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது. இப்போ கூட்டுறவு சங்க தலைவராக இருப்பவர்களும் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தாமல் வந்த தலைவர்கள், ஆகவே அந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தி குடியரசு சங்க தலைவர் தேர்தலை நடத்த வேண்டுமாய் நிகழ்த்திக்கொள்ளும். இதையும் தாண்டி சென்னை பல்கலைக்கழகத்தில் அங்கே உதவி பதிவாளர் என்ற போஸ்ட் நீண்ட காலமாக பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளது. பல போராட்டங்களுக்கு இடையில் அதை அந்த பட்டியல் பழங்குடியின ஊழியர்களுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வழங்கிய பின்பும் கூட அவளுக்கு இன்னும் ஊதியம் வழங்கப்படாமல் இருக்கிறது. மிகவும் வேதனையான விஷயம். பதவி வழங்கி கை கெட்டது வாய் கெட்டவில்லையோ என்ற மக்கள் இன்னைக்கு அந்த சிந்தனையை
தூண்டுதலாக உள்ளது. ஆக அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த உதவியாளர் நிலையில் பதவி பெற்றுள்ளவர்களுக்கு அந்த பதவி உறவு அந்த உதவியாளர் அந்த பதவி கேட்ட ஊதியத்தை வழங்க வேண்டுமாய் தமிழக முதல்வர் கவனத்தில் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அரசு வழக்கறிஞர் என்ற ஒரு நிலை உள்ளது, அதில் எங்களுக்கு 12+1 நியமிக்க வேண்டும். 201 அரசு வழக்கறிஞர்கள் கடந்த மாதம் நியமித்த 2 மாதங்களுக்கு முன்னதாக நியமித்துள்ளார்கள். அதில் வெறும் 4 அரசு வழக்கறிஞர் தான் பட்டியல் பழங்குடியினருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது சமூக நீதிக்கு இடையூறானது. சமூக நீதியை இழிவுபடுத்தும் செலவை நாங்கள் கருகிறோம். ஆகவே 201 போஸ்ட் என்றால் எங்களுக்கு 36 அரசு வழக்கறிஞராக கொடுத்திருக்க வேண்டும். அதை தமிழக முதல்வர் கவனம் செலுத்தி அந்த 201 அரசு வழக்கு நியமனத்தை ரத்து செய்துவிட்டு இடஒதுக்கீடு நடவடிக்கை நிரப்ப வேண்டுமா இந்த நேரத்தை வேண்டியிருந்தி உங்கள் முன்பாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இந்த பின்னடை ஏற்படுத்த காரணமே அரசாணையின் 65/1997 போட்டுள்ளார்கள். அந்த அரசாணையின் 65 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு துறையிலும் தலைமை அலுவலர்கள் கூட்டம் நடத்தி பட்டியல் பழங்குடி மக்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை அரசுக்கு அரசுக்கு அறிக்கையாக அனுப்பணும்னு சொல்லி அந்த ஆணையம் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை சரியாக அந்த அரசாணையுடன் கூட்டம் நடத்தாத விளைவுதான் எங்களுக்கு இன்னைக்கு 27,504 பின்னடை ஏற்பட்டுள்ளது. அதற்கான காரணமே அந்த பட்டாளர் கூட்டத்தை நடத்தாத அதிகாரிகள் தான். அப்படியானால் இந்த 27,504 2012 என்றால் இன்னைக்கு நாங்கள் வேலைக்கு போயிருந்தால் மக்கள் 50,000 குடும்பம் இன்னைக்கு வாழ்ந்திருக்கும். அந்த 50,000 குடும்பமுடைய பின்னடைவு காரணமே அந்த பட்டாளர் கூட்டம் நடத்தாத அதிகாரிகள் தான். ஏன் அந்த அதிகாரிகள் மீது இதுவரை பட்டாளர் கூட்டம் நடத்தாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற அந்த நேரத்தில் உங்கள் மூலம் கேட்டுக்கொள்வோம். இனி வரும் காலையிலாவது அந்த பட்டாளர் கூட்டத்தை ஒவ்வொரு அலுவலகத்திலும் 3 மாதத்துக்கு முறை நடத்தி அதை அரசுக்கு அனுப்பணும். அதில் கூட அந்த பட்டாளத்தில் எங்கேயாவது கிராமங்களில் ஏற்றத் தமிழர் முறை இருக்கிறதா, பெண்கள் பாலியல் பலாத்காரம் உள்ளதா, அங்கே பழைய செக்யூரிட்டிகள் மக்களுக்கு ஏதாவது துன்பங்கள் துயரங்கள் இருக்கிறதா என்ற அந்த நிலையை அறிந்து அரசுக்கு அறிக்கை அனுப்பணும் சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. அது அந்த கூட்டம் நடத்தாதான் இன்னை வரைக்கும் இலக்கை தமிழர் முறை இன்னும் கிராமங்கள் நடமாடுகிறது. ஊர் ஊருக்கு தனி சுடுகாடு இருக்கிறது. இது தமிழக முதல்வர் தனி கவனம் செலுத்தி சரி செய்ய வேண்டுமா இந்த நேரத்திலும். இதெல்லாம் தாண்டி அரசு போக்குவரத்து என்ற கல நிறுவனம் உண்டு. அந்த அரசு போக்குவரத்து கூடத்தில் எல்லாருமே அரசியலை சார்ந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் தலைவர் செயலாக இருந்து கொண்டு எந்த பணியும் செய்வதில்லை. அவர்கள் அந்த டிப்போவிலே உட்கார்ந்து கொண்டு மேலோட்டமாக பார்த்து கொண்டு ஓய்வெடுப்பது மாதிரி அங்கே ஏமாற்றி இருக்கிறார்கள். ஆனால் அங்கு இரவு பகல் என்று பாராமல் அங்கு பணி செய்வது பட்டியல் பலவுடன் சேர்ந்த கண்டக்டர் டிரைவர் அவருக்கு உரிய படியோ உரிய ரீதியாக அந்த உழைப்பு கேட்ட கூலியோ தருவதில்லை. ஆகவே சரி செய்து எல்லோருக்கும் எல்லா ஒரே வேலை எல்லோரும் பணி செய்ய வேண்டும் என்ற அந்த நிலையை உருவாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு என்ன மற்ற சங்கங்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கலோ அதுபோல் அங்கே பட்டியல் பழங்குடி நடத்தி வைத்த அந்த பட்டியல் பழங்குடி மக்களுடைய சங்க நிர்வாகிகளுக்கு உரிய முன்னுரிமை கொடுக்கணுமா இந்த நேரத்தில் வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிலை வருகின்ற அந்த 6ஆம் தேதி மானிய கோரிக்கையில் எங்களுடைய முன்னேற்றத்துக்கான திட்டங்களை தமிழக முதல்வர் அறிவிப்பார் என்று விரும்புகிறோம். இதற்காகவே கடந்த ஆட்சியாளர்கள் சரியாக எங்களுடைய முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் தீர்த்தவில்லை நடைமுறைப்படுத்தவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து ஒட்டு மொத்தமாக அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகார தலைமைகளை நாங்கள் இரவு பகலில் பாராமல் ஓட்டுகளை சேகரித்து அவர்கள் வெற்றிவாக சுட வைத்துள்ளோம். ஆகவே அந்த அடிப்படையில் எங்களால் முதலமைச்சரான மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் எங்கள் மக்களுடைய வாழ்வாதார உரிமைகளுக்காக தனி சட்டங்களை வரையறுத்து அவர் அந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்கான திட்டங்களை தீட்ட வேண்டுமா இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கொள்ளும். இதை நீங்கள் தமிழர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வீர்கள் என்று மிக ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய நாங்கள் இதுவரை கூறிய எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் மக்கள் மத்தியில் சென்றடைய உண்டால் நீங்கள் உங்களுடைய அந்த அறிக்கையை உங்களுடைய மீடியாக்கள் மூலம் உங்களுடைய செய்தியாக வெளிவர வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஆவலோடு காத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எங்களை இதுவரை பொறுமை காத்து நல்ல ஒரு முக்கியமான அது பட்டியல் பழங்குடியினருக்கு தேவையான ஒரு கேள்வி. ஆதி திராவிட நலத்துறை அதாவது பட்டியல் பழங்குடியினர் என்பது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒதுக்கப்பட்ட துறை. அதுக்குன்னு தனி அமைச்சர், அதுக்குன்னு தனி செயலர், அதுக்கு தனி இயக்குனர், தனி ஆணையர் இருக்கிறார்கள். அப்படி அந்த துறையில் ஒதுக்கிய நிதி இதுவரை சரியாக பயன்படுத்தவில்லை.
அந்த ஒதுக்கிய நிதியே கடந்த கூட பார்த்துப்பாங்க 18/3/2022 9/27 திருப்பி அனுப்புறாங்க. எங்கேயாவது இந்த இந்த குடும்பம் நடக்குமா? அது இன்றைய தினம் சமூக நிதியை போட்டக்கூடிய தமிழக முதல்வர் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் ஒதுக்கப்பட்ட நிதி 9/27 திருப்பி அனுப்பினால் இது எந்த கணக்கு கேட்பது என்ற ஒரு கேள்வி இது. அதில் அவர் துறையில் 75% ஷெட்யூல் சேர்ந்த பட்டியல் பழங்குடியினை சேர்ந்த அதிகாரிகள் தான் இங்கே பணியாற்றும் விதிமுறை. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு 100க்கு 100 பிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே பணியாற்றினால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான சரியா நடவடிக்கை. அதையும் தாண்டி கருணை அடிப்படையில் நியமனம் செய்தது என்பது அந்த கருணை அடிப்படையில் ஒருவர் அந்த அரசு பணி இருக்கும்போது பணியில் இருக்கும்போதே இறந்து விட்டால் அதில் வந்து அந்த பணியில் இருப்பவருடைய வாரிசுகள் 18 பூர்த்தியாகாமல் இருந்தால் அந்த வாரிசுடையவர் மனுவை கொடுத்து விட்டு 18 என்று பூர்த்தியாவதோ அன்று நான் சேர்ந்து கொண்டு பிரச்சனை கொடுத்து விட்டால் அதுக்கு வயது என்பது தளர்வே கிடையாது. அது என்றைக்கு வேணாலும் இப்போ இன்றைக்கு 60 போட்டிருக்காங்க, 59 கூட பணியில் சேரலாம். கருணை அடிப்படை என்பது வாழ்வாரத்துக்காக உருவாக்கப்பட்ட விதி. அது பொதுவாக அரசுடைய கெஜட்டு அரசுடைய விதிமுறையில் அந்த சரத்துக்கு கூறப்பட்டுள்ளது. கருணை அடிப்படைக்கு தடையே இல்லை. அப்படி வயது என்ற வயது முதிர்வு என்பது கிடையாது என்பதை இந்த நேரத்தில் குறிக்கலாம். அப்படி ஏதாவது நிலுவையில் இருந்து பணி கருணை அடிப்படையில் பட்டியல் பணவு நலத்துறை போடாமல் இருந்தால் அது மிகப்பெரிய தவறு. உடனடியாக அங்கே இருக்கிற ஆணையாளர் அமைச்சர் செயலாளர் இதை புள்ளிவெட்டு எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் கருணை அடிப்படையில் வேலை சேர்த்து விண்ணப்பம் செய்திருக்காங்களோ அவருக்கு உடனடியாக ஆய்வு செய்து அந்த பணியை வழங்கவில்லை என்றால் சட்டப்பூர்வமாக தவறு. அவங்க மேல் மாநிலத்தில் வழக்கு போடலாம். ஏன்னால் அரசாங்க விதிமுறையை மீறியதாக அர்த்தம். அவங்க மேல் வழக்கு தொடுவதற்காக கூட நாங்கள் தயங்க மாட்டோம் என்ற நேர்த்துக்கிறோம். அப்படி ஏதாவது இருக்கும்போது உடனடியாக அதை ஆய்வு செய்து பணி வழங்க வேண்டுமாய் நேரத்தை கேட்டுக்கொள்வோம். கருணை அடிப்படைக்கு வயது வரம்பே கிடையாது, அதுக்கு எந்த தடையும் கிடையாது என்பதை கூற கடன் பட்டுள்ளேன். கொஞ்சம் அமையா இருங்க. பட்டியல் பழங்குடியினத்துக்காக அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கிய நிதியை வேற வேறு திட்டங்களால் சமத்துவபுரம் பெரியார் நலத்திட்டம் அம்மா உணவகம் அம்மா வீடு பசுமை வீடு என்ற மாதிரி மாற்று திட்டங்களுக்கும் அதாவது டிரைவர் சொல்லுவாங்களா மாற்றுகளை பயன்படுத்தி இதுவரை வந்துள்ளார்கள். இது எல்லாரும் கண்கூடாக தெரிஞ்சது தவறு. அது தவறு. இனி வருங்காலங்களில் அது இல்லாமல் இந்த மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்காக தமிழக முதல்வர் தனி கவனம் செலுத்தி அதை நிறைவு பண்ணும். மேலும் தமிழக முதல்வருக்கு இந்த நேரத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கின்றோம். உங்கள் தலைமையில் 3 ஒரு முறை அந்த பட்டாள கூட்டம் சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை நீங்கள் அங்கே இருக்கின்ற அமைச்சர் தனித்தொகுதி எம்எல்ஏ எம்பிக்கள் ஆட்சியாளர் அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சியாளர்கள் செக்ரட்டரிகள் அந்த அரசு ஊழியர் கூட்டமைப்புடைய நிர்வாகிகளை அழைத்து 3 கூட்டம் நடத்தி அந்த பட்டியலுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான திட்டங்களை ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பித்து துரித நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இந்த நேரத்தில் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.